அண்மை செய்தி ஒன்றை பார்க்கிறோம். அரசியல் ஆதாயத்தை விட மாணவர்களின் நலமே முக்கியம் என மத்திய அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தமிழகத்தில் புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த வேண்டும் என்று முதலமைச்சருக்கு மத்திய அமைச்சர் பதிலளித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விக்னேஷ் முத்துவிடம் கேட்கலாம். விக்னேஷ் முத்து, விரிவான விவரம். பள்ளிக்கல்வித்துறையில் எஸ்எஸ்ஏ திட்டத்தை அமல்படுத்தாத நிலையில், புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தாத நிலையில் தமிழகத்திற்கு எஸ்எஸ்ஏ திட்டத்தின் கீழ் வழங்கக்கூடிய நிதியை மத்திய கல்வித்துறை வழங்காததை கண்டித்து தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று காலை தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் சிறப்பாக செயல்படும் மாநிலங்களுக்கான நிதியை மறுப்பது, அதேவேளையில் குறிக்கோள்களில் வெற்றியடையாதோருக்கு தாராளமாக நிதி ஒதுக்குவது என்று மத்திய அரசுக்கு தன்னுடைய கண்டனத்தை தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில், அந்த விவகாரத்திற்கு தற்பொழுது மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதில் ஒன்றை தெரிவித்திருக்கிறார். அதில், ஜனநாயகத்தில் மாநிலங்களுக்கு இடையேயான ஆரோக்கியமான போட்டி எப்பொழுதும் வரவேற்கத்தக்கது. எவ்வாறாயினும் ஒரு கருத்தை முன்வைப்பதற்கு முன் அதனை முழுமையாக ஆராய்ந்து பேச வேண்டும். புதிய கல்விக் கொள்கை மூலம் ஒட்டுமொத்த இந்த கல்வி தரம் என்பது மேம்பட இருப்பதாக தர்மேந்திர பிரதான் தன்னுடைய கருத்து மூலம் தமிழக அரசுக்கு முதலமைச்சருக்கும் பதிலடி கொடுத்திருக்கிறார். புதிய கல்விக் கொள்கையை பொறுத்தமட்டில் தமிழ் உள்பட தாய்மொழியில் கல்வி கற்பதை தமிழக அரசு எதிர்க்கிறதா, தமிழ் உள்ளிட்ட இந்திய மொழிகளில் தேர்வு நடத்துவதை முதலமைச்சர் எதிர்க்கிறார்களா என நான்கு முக்கிய கேள்விகளை அடுத்தடுத்து முன்வைத்து முதலமைச்சருக்கு தன்னுடைய பதிலை விரிவாக தெரிவித்திருக்கிறார். உங்களுடைய அரசியல் ஆதாயங்களை விட தமிழக மாணவர்களின் நலன்களுக்கு தமிழக அரசும் திமுக அரசும் முன்னுரிமை கொடுத்து தமிழகத்தில் உடனடியாக புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த கேட்டுக்கொள்வதாக மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார். முன்னதாக தமிழக ஆளுநர் பள்ளிக்கல்வித்துறையிடையே இந்த புதிய கல்விக் கொள்கையை மாநிலத்தில் அமல்படுத்துவது தொடர்பாக அடுத்தடுத்து கருத்து மோதல் எழுந்திருக்கக்கூடிய நிலையில், தமிழக முதலமைச்சருக்கு இன்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உடனடியாக தமிழக அரசும் மற்ற மாநிலங்களைப் போன்று புதிய கல்விக் கொள்கையில் இணைந்து அதற்கான நிதியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார். விக்னேஷ் முத்து, இப்போ முதலமைச்சருடைய பல்வேறு கேள்விகளுக்கு மத்திய அமைச்சர் பதிலளித்திருக்கிறார். இதில் நிதி தொடர்பான அந்த இடம் ஏதேனும் பதிலளித்திருக்கிறாரா? ஏற்கனவே இந்த விவகாரம் தொடர்பாக மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் கருத்து மோதல் என்பது தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறது. இன்று காலை முதலமைச்சர் நிதியை மறுப்பது, சிறப்பாக செயல்படும் மாநிலங்களுக்கு நிதியை மறுப்பது, அதே வேளையில் குறிக்கோள்களில் வெற்றி அடைவதற்கு தாராளமான நிதி ஒதுக்குவது என்று தமிழக அரசுக்கு நிதி வழங்காததை சுட்டிக்காட்டி தன்னுடைய கருத்தை வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில், தர்மேந்திர பிரதானை பொறுத்தளவு நிதி சம்பந்தமாக பேசவில்லை. உடனடியாக புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்துங்கள் என்ற ஒரு வலியுறுத்தலை தெரிவித்திருக்கிறார். இதன் மூலம் புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தினால் மட்டும்தான் தமிழக அரசுக்கு எஸ்எஸ்ஏ திட்டத்தின் கீழ் நிதி வழங்கப்படும் என்பதை சூசகமாக இந்த தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கம் மூலம் தெரிவித்திருக்கிறார். விக்னேஷ் விக்னேஷ் முத்து, நீங்க இணைப்பேருங்க. தற்போது நமது இணைப்பில் திமுகவை சேர்ந்த திரு டி கே எஸ் இளங்கோவன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார், வணக்கம். வணக்கம் சார். காலையில முதலமைச்சர் கேட்டிருந்த பல்வேறு கேள்விகளுக்கு மத்திய அமைச்சர் வந்து தற்போது பதிலளித்திருக்கிறார். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய கருத்து? இல்ல, அவர் பதிலில் ஒரு நேர்மை இல்லை. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்காத பதிலாக அது இருக்கிறது. கல்வி என்பது பொதுப்பட்டியலிலே உள்ள ஒரு இலாக்கா. கல்விக்கு மாநில அரசு, மத்திய ஒன்றிய அரசுக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்கிறதோ அவ்வளவு அதிகாரம் மாநில அரசுக்கும் இருக்கிறது. இவர்கள் பொது அவர்களுடைய கல்வி திட்டத்தை ஏற்கவில்லை என்பதற்காக ஒன்றிய அரசு நிதி வழங்காமல் இருப்பது என்பது ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறது என்பதுதான் பொருளே தவிர, அரசியலமைப்பு சட்டப்படி அவர்கள் நடந்து கொள்ளவில்லை என்பது மிக வெளிப்படையாக தெரிகிறது. ஏன் நாங்கள் புதிய கல்விக் கொள்கையில சேர வேண்டும்? அது மாநில அரசுக்கும் ஒன்றிய அரசுக்கும் உரிமை உள்ள ஒரு துறையிலே எங்களை ஒன்றிய அரசின் கல்வி திட்டத்திற்கு எங்களை வலியுறுத்துவது என்பது என்ன நியாயம் என்பது எங்கள் கேள்வி. இவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தை புறக்கணிக்க, அதை அவர்கள் மறுதளிக்க, அதை மதிக்காமல் இருக்கும் போக்கை தான் இது காட்டுகிறது. இன்னொரு விஷயத்தையும் அவர் குறிப்பிடுறார் சார். அரசியல் ஆதாயத்தை விட மாணவர்களுடைய நலனே எங்களுக்கு முக்கியம் அப்படின்றதையும் சொல்றாரு. இப்ப இதுல அரசியல் இருக்கு அப்படின்றத அவர் சொல்றாரு. நாங்களும் அதை தான் சொல்கிறோம். இவர்கள் அரசியல் ஆதாயத்தை விட மாணவர்களின் கல்வியின் மீது அக்கறை கொள்ள வேண்டும் ஒன்றிய அரசு என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையும் வேண்டுகோளும். ஒன்றி தமிழ்நாட்டு மாணவர்கள் பல்வேறு துறைகளில் முன்னேறிய மாணவர்களாக இருக்கிறார்கள். இந்த கல்வி திட்டத்தில் பல அறிவியல் அறிஞர்கள் உருவாகி இருக்கிறார்கள். இன்றைக்கு கூட விண்வெளித்துறையில்
அப்துல் கலாம் தொடங்கி பலரும் தமிழ்நாட்டிலே மாநில கல்வி திட்டத்திலே படித்து மேலே வந்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள். இந்த கல்வி திட்டத்தை தவறு என்று இவர்கள் சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. திட்டம் இவர்கள் இணைப்பில் வந்து பேசியமைக்காக நன்றி திரு டி கே இளங்கோவன். முதலமைச்சரின் சமூக வலைதள பதிவை குறிப்பிட்டு மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் விளக்கம் அளித்திருக்கிறார். அரசியல் ஆதாயங்களை விட தமிழக மாணவர்களின் நலனுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்றும் மத்திய அமைச்சர் அதில் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி விக்னேஷ் முத்து.